ஆச்சி பிரியாணி ரைஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறிய மம்தா கட்சி அமைச்சர்கள் இன்று பதவி விலகல். காவிரி நீர் விவகாரம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவது குறித்து கர்நாடகாவில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க புதிய தேர்வுக்குழு தமிழக அரசு நடவடிக்கை. திருப்பூர் கோவை மாவட்டங்களில் மீண்டும் 12 மணி நேரம் மின்வெட்டு தொழில்துறை முடக்கம். நடுவன் கல்வி வாரிய பள்ளிகளுக்கு தமிழக அரசு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து தொலைக்காட்சி மூலம் விளக்கம் அளிக்க பிரதமர் முடிவு. ராஜபக்சேவின் வருகையை கண்டித்து மத்திய பிரதேசம் மாநிலம் சாஞ்சியில் மதிமுகவினர் தொடர்ந்து போராட்டம். நடுவன் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போவதில்லை என பாஜக அறிவிப்பு. கூடன்குளம் அணு உலையை மூடக்கோரி தூத்துக்குடி துறைமுகத்தில் நாளை முற்றுகை போராட்டம். நடுவண் அரசு ஊழியர்களுக்கு 7 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு அடுத்த வாரம் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். ஆச்சி பிரியாணி ரைஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.